வணக்கம் நண்பா, நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் போன் வேர்ல்ட் தமிழ். இண்டிபெண்டன்ட் பிராண்டான போக்கோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியோட ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் அண்ட் 5G ரீபிராண்ட் பண்ணி போக்கோ M3 Pro 5G இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதுக்கு இண்டிபெண்டன்ட் பிராண்டான போக்கோ என்ன பண்ண போறாங்கன்னா வந்து பேக்ல இருக்க ரெட்மி லோகோ ரிமூவ் பண்ணிட்டு போக்கோ லோகோ வந்து போட்டு லான்ச் பண்ண போறாங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் அண்ட் 5G சாரி போக்கோ M3 Pro 5G ஸ்பெக்ஸ் என்ன, இந்தியாவில் எப்போ லான்ச் ஆக போகுது, என்ன ப்ரைஸில் வரப்போது அப்படின்ற எல்லா டீடெயில்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். போக்கோ M3 Pro 5G வந்து பார்த்தீங்கன்னா 6.5 inch ஃபுல் HD ப்ளஸ் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்ச் கட்அவுட் வந்து வச்சு கொடுக்க போகிறாங்க. கார்னியல் கிளாஸ் டைப் ப்ரொடக்ஷனும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போக்கோ M3 Pro மெயின் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5G ப்ராசர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. மீடியா டெக்கோட Dimensity 700 நானோமீட்டர் ஆக்டோ கோர் ப்ராசர் வந்து இந்த ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராசருக்கும் Snapdragon 600 நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து Dimensity 700 உங்களுக்கு வந்து 20% பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். Snapdragon 720G ஈக்குவலாக வந்து இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் ஒரு பெரிய டவுன்கிரேடாக வந்து இருக்க போது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48MP ட்ரிபிள் கேமரா சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. மெயின் சென்சர் வந்து 48MP, அது போக வந்து 2MP மேக்ரோ 2MP டெப்த் சென்சர் தான் வந்து கொடுக்குறாங்க. அல்ட்ராவைட் சென்சரை ரிமூவ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் 13MP செல்ஃபி கேமரா ரெட்மி நோட் 10 வந்து கொடுத்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8MP செல்ஃபி கேமரா தான் வந்து கொடுக்க போகிறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் Android 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 12 வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. போக்கோ M3 Pro வந்து இந்தியாவில் மல்டிபிள் ஸ்டோரேஜ் கனெக்ஷன் வந்து லான்ச் ஆகும்னு வந்து சொல்கிறாங்க. இது குளோபல் மார்க்கெட்டில் 4GB ரேம் அப்புறம் வந்து 64 1TB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவில் வந்து 6GB ரேம் மாடல் வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். போக்கோ M3 Pro ஹெட்ஃபோன் ஜாக் இருக்க போது USB Type-C போர்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் வந்து இருக்க போகுது. பேட்டரி பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் 5000mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. அதுபோக வந்து 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ரெட்மி நோட் 10 4G மாடலில் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. பட் 5G மாடலில் 18W வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. போக்கோ M3 Pro 5G பேஸ் மாடல் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 14,000 இல்லை 15,000 இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். போக்கோ M3 Pro வந்து 5G கம்பேட்டபிளாக மாற்றுறதுக்காக நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கட் டவுன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து 5G இந்த சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண ரெடியாக உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.